ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஆசை தோசை தமிழில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, பிசிபிலாபாத் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? அதாவது வந்து எங்கள் வீட்டு சைடில் வந்துட்டு மாமியார் வீட்டு சைடு வந்து பிசிபிலாபாத் சொல்லுவோம். ஹோட்டலெல்லாம் பார்த்தீங்கன்னா இது பேர் வந்து சாம்பார் சாதம்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அதுக்கு தேவையான பொருள் பார்த்துக்கலாங்க. பாருங்கள், ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், ஒரு கேரட்டு, பீன்ஸு, அவரைக்காய் வச்சுருக்கேன். உங்ககிட்ட என்ன காய்கறி இருக்குது, இது கூட முருங்கைக்காய் சேர்த்துக்கலாம், அப்புறம் வந்து கத்திரிக்காய் சேர்த்துக்கலாம். ஓகேங்களா? அது நம்மளுடைய விருப்பம் தான். கட் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் வந்து ஒரு 10 சின்ன வெங்காயம் உரிச்சு வச்சுருக்கேன். ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து சின்ன லெமன் சைஸ் புளி ஊற வச்சு வச்சுருக்கேன். அப்புறமா வந்து இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 2 காஞ்ச மிளகா வச்சுருக்கேன், கருவேப்பிலை, பச்சை மிளகா, ஒரே ஒரு தக்காளி, கொத்தமல்லி வச்சுருக்கேன். ஓகேங்களா? அப்புறம் வந்து பாருங்கள், அரிசி ஊற வச்சு வச்சுருக்கேன், பச்சை அரிசி. ஓகேங்களா? அதாவது வந்து இந்த டம்ளரில் ஒரு டம்ளர் அரிசி ஊற வச்சு வச்சுருக்கேன். ஓகேங்களா? நம்ம சமைக்கிறதுக்கு முன்னாடி அரிசி ஊற வைக்கிறது பெட்ரு. அப்புறம் பாருங்கள், எப்பவும் போல் தாளிக்கிறதுக்கு கடுகு, கொஞ்சம் சீரகம். ஓகேங்களா? இங்கே பாருங்கள், ஒரு அரைமுடி தேங்காய் வந்து குறை குறைன்னு தண்ணி ஊற்றாமல் அரைச்சி வச்சுருக்கேன். ஓகேங்களா? இப்போ நம்ம வந்து சமையல் செய்யறதுக்கு தேவையான பொருள் இது. அதாவது வந்து பிசிபிலாபாத் செய்யறதுக்கு தேவையான பொருள் இவ்வளோ தான். அப்புறம் வந்து ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், பருப்பு வேக வச்சு வச்சுருக்கேன் ஒரு கப்பு. ஓகே, இங்கே பாருங்கள், தெரியுதுங்களா? இதுவும் ரெடியாக இருக்குது. இப்போ வந்து நம்ம தாளிக்க ஸ்டார்ட் பண்ணலாம். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சாப்பாடு தாளிக்கிறதுக்காக ஒரு குண்டா வச்சுருக்கேன். அந்த குண்டாவில் வந்து இப்போ கொஞ்சம் நமக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். ஒரு 3-4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க, போதும். பாருங்கள், எண்ணெய் நல்லா சுடாச்சு. கடுகு உளுத்த மருந்து சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு நம்ம வெட்டிக்கிற சீரகம் சேர்த்துக்கலாம். சீரகம் பொரிஞ்சதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ், காஞ்ச மிளகா வந்து இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டே ஏன் போட்டுக்கூடாதுனா மிளகாவுடைய கலர் எல்லாம் போயிட்டு கருகுனா மாதிரி ஆகிடும். ஓகேங்களா? அதனால் வெங்காயத்தை சேர்த்துட்டிங்கன்னா அந்த எண்ணெய் ஹீட்டு வந்து கொஞ்சம் கம்மியாயிரும். அதுக்கப்புறம் வந்து மிளகா சேர்த்திங்கன்னா வந்து கலர் மரமாக அப்படியே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது செவருட்டோம். அப்புறம் இது கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இது கூடவே வந்து 4 பச்சை மிளகா சேர்த்துக்கலாங்க. அவங்கவுங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. நான் வந்து 4 பச்சை மிளகா, 2 காஞ்ச மிளகா சேர்த்துக்கோங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் மிளகா பொடியெல்லாம் வந்து நம்ம கம்மியாக தான் சேர்க்க போகிறோம். சாம்பார் பொடியெல்லாம் இது நல்லா வதங்கட்டங்க. அப்படியே ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம நல்லா வதக்கிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து இஞ்சி பூண்டு வாசனை நல்லா பொரிச்சு இப்போ பாருங்கள், கேரட் சேர்த்துக்கலாம். நான் முதலே சொன்ன மாதிரி தான், இல்லை முருங்கைக்காய் இருந்தால் சேர்த்துக்கலாம், கத்திரிக்காயும் சேர்த்துக்கலாம். ஓகேங்களா? நம்மளுடைய விருப்பம் தான். நம்மக்கிட்ட இருக்கிறத வச்சே நம்ம செய்யலாம். இப்போ வந்து பீன்ஸு சேர்த்துக்கலாங்க. கேரட்டு, பீன்ஸ் எல்லாம் சேர்த்து வச்சு இப்போ வந்து அவரைக்காய் சேர்த்துக்கலாம். நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாமே சேர்த்தாச்சு. இப்போ சாம்பார் வெங்காயம் வச்சுருக்கேன் இல்லைங்களா, அது வந்து இப்போ சேர்த்துக்கலாம். நம்ம முதல்ல சேர்த்தோம்னா வந்து வெங்காயம் வந்து உடஞ்சிரும். ஓகேங்களா? இந்த வெங்காயம் வந்து நல்லா முழுசாக இருந்துச்சுன்னா தான் வந்து சாப்பிட்றப்ப நல்லாயிருக்கும். அதனால் வந்து இந்த ஸ்டேஜில் நம்ம போட்டுப்போம் அந்த வெங்காயத்தை. ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், காய்கறிலாம் சூப்பராக கலர்ஃபுல்லாக வதங்கின்னு இருக்கேன். இப்போ வந்து ஒரே ஒரு தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா ஒரு 2-3 நிமிஷம் நல்லா வதங்கட்டோங்க. வதங்கினதுக்கப்புறம் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் இந்த காய்கறி இந்த அளவுக்கு வதங்கியிருக்கு. ஓகேங்களா? இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, தேங்காய் எடுத்து அதில் சேர்த்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், தேங்காய் சேர்த்தாச்சு. தேங்காய் சேர்த்ததுக்கப்புறம் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் தெரியுதுங்களா, பார்க்குறப்ப பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்கு. இப்போ வந்து நம்ம 1/2 ஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள், 1 ஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி போட்டு சேர்த்துக்கிறேன். ஏற்கனவே நம்ம வந்து 4 பச்சை மிளகா போட்டிருக்கோம், அப்புறம் வந்து 2 காஞ்ச மிளகா போட்டிருக்கோம். அதனால் வந்து காரம் 1 ஸ்பூன் மிளகா பொடி போட்டால் போதுங்க. இன்னும் நம்ம வந்து சாம்பார் பொடி எல்லாம் சேர்க்கணும். ஓகேங்களா? அதனால் வந்து இந்த காரமே போதுமான அளவு, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதில் வந்து நம்ம மிளகா பொடியெலாம் சேர்த்தாச்சு. இன்னும் உப்பு சேர்க்கலை, அப்புறம் சேர்த்துக்கலாம். இது 1 டம்ளர் தான் நான் அரிசியும் சேர்த்தேன். அது தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து நான் ஒரு 5 டம்ளர் அளவுக்கு தண்ணி வைக்கிறேன். ஓகேங்களா? ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், நம்ம வந்து தண்ணி சேர்த்துட்டோம். இப்போ வந்து நம்ம உப்பு சேர்த்துக்கலாம்.
உப்பு சேர்த்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த சாதம் வந்து சூப்பராக இருக்கும், நல்லா டேஸ்ட்டாக நல்லா குழையா பண்ணிங்கன்னா. முன்னெல்லாம் இதில் வந்து சாம்பார் பொடி சேர்க்கணும், அப்புறம் வந்து பெருங்காயம், புளி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதுக்கப்புறம் பருப்பு வேக வச்சு வச்சுருக்கோம். அரிசி எல்லாம் வெந்ததுக்கப்புறம் நம்ம அப்புறமா பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா. இங்கே பாருங்கள், நல்லா கொதி வந்துச்சு, நம்ம அரிசியை சேர்த்துட்டோம் ஓகேங்களா. இப்போ நல்லா வந்து கொதிக்கிட்டோம், இப்போ வந்து நம்ம இதில் பெருங்காயம் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து சாம்பார் பொடி ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம், ஒரு ஸ்பூன் இல்லை ரெண்டு ஸ்பூன் கூட சேர்த்துக்கலாம், டேஸ்ட் அதுதான் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், நானும் வந்து ரெண்டு ஸ்பூன் சாம்பார் பொடி சேர்த்துருக்கேன் ஓகேங்களா. நான் அது வீட்டில் அரைச்ச சாம்பார் பொடி தான், அதாவது வந்து அப்புறம் கலர்லாம் வந்து நம்மலாம் சேர்க்க மாட்டோம், அதனால் நம்ம நேச்சுரலாக அரைக்கிறது தான். கடையில் சாம்பார் பொடி வாங்கினோம்னா ரெட்டிஷாக இருக்கும் பாருங்கள், அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதில் வந்து உப்பெல்லாம் கரெக்டாக இருக்குது, சாதம் வந்து சிம்மு பண்ணிவிட்டு நல்லா ஒரு 15 நிமிஷம் வேகட்டும், வெந்ததுக்கப்புறமா அப்புறம் பார்க்கலாம். அது மாதிரி நம்ம புளியெல்லாம் கரைச்சி ரெடி பண்ணி வச்சுக்கலாம் ஓகேங்களா. அப்படியே சிம்மு வச்சு ஒரு தட்டு போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். நம்ம வந்துங்க நடுவில் நடுவில் வந்து ஒரு டைம் கலரி விட்டுப்போம், இல்லாட்டி வந்து அடி பிடிக்க ஆரம்பிக்கும் ஓகேங்களா. இன்னும் வேகலை சாப்பாடு, நல்லா வேகட்டும், நம்ம நடுவில் நடுவில் கலரி மட்டும் விட்டுக்கலாம். அதுதாங்க, இப்போ வந்து நம்ம வேக வச்சிருக்கிற பருப்பு சேர்த்துக்கலாம். இது இன்னுமே வந்து வேகணும் ஓகேங்களா, ஏன்னா சாதம் வந்து கெட்டியாயிடுச்சு. நம்ம வந்து ஒரு டம்ளர் அரிசிக்கு 5 டம்ளர் தண்ணி வச்சோம், ப்ளஸ் வந்து இப்போ பருப்பும் சேர்த்துருக்கோம், இன்னும் புளியெல்லாம் சேர்க்கணும் ஓகேங்களா. இதுலேயே கொஞ்ச நேரம் நல்லா வேகட்டோங்க. இன்னும் இங்கே பாருங்கள், புளி கரைச்சி வச்சுருக்கோம் ஓகேங்களா. இருக்கு சாப்பாடாக வந்து நல்லா குழைய வெந்திருக்கு, தெரியுதுங்களா உங்களுக்கு. நம்ம ஏற்கனவே வந்து ஆல்ரெடி பருப்பெல்லாம் சேர்த்துட்டோம், இப்போ நம்ம வந்து புளி தண்ணி மட்டும் சேர்த்துக்கலாம். இப்போது புளி வந்து அவங்கவுங்க டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி பார்த்து சேர்த்துக்கோங்க. இந்த புளி வந்து நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வேகட்டோங்க. அதுதான் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், நம்ம வந்து புளியெல்லாம் சேர்த்தாச்சு ஓகேங்களா. இந்த ஸ்டேஜில் வந்து உப்புலாம் பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டே சொன்னால் பார்த்தீங்களா, அந்த சாம்பார் வெங்காயம் இங்கே பாருங்கள் உடையாமல் இருக்குது. நம்ம முதல்ல சேர்த்துருந்தோன்னு வச்சுக்கோங்களேன், உடஞ்சிட்ருக்கோம். இப்போ தெரியுதுங்களா, சாப்பிட்றப்போ வந்து சூப்பராக இருக்கும். அது அப்படியே சாப்பிட்டா புளி வந்து நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா ஒரு கொதி கொதிக்கட்டும் ஓகேங்களா. ஆல்ரெடி மோஸ்ட்லி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நம்மளுடைய சூப்பரான பிசிபிலா பாத் ரெடி. கொஞ்சம் மிளகாய் கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் ஓகேங்களா. யார் யாருக்கெல்லாம் இந்த சாப்பாடு பிடிச்சிருக்குன்ட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஆசா தோசை தமிழா சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இப்போ வாங்க பிளேட்டில் வச்சு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு ஓகே. ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், சூப்பராக ரெடி ஆகிடுச்சி ஓகேங்களா. அப்புறம் அப்புறம் வந்து தயிர் பச்சடி பண்ணியிருக்கோம். அந்த சாதம் வந்து டெஃபினட்டாக சூப்பராக இருக்கும். ஃபஸ்ட் டைம் யாராவது ட்ரை பண்ணுறீங்கன்னா சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி சாப்பிட்டு பார்த்துட்டு அப்படி இருக்கேன் எனக்கு சொல்லுங்கள். புதுசாக பார்க்குறவங்க நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஏற்கனவே பார்க்குறவங்களும் நம்ம சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே பாய், இதோட அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.